அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீவல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஹ் பதயே நமஹ. சர்வேஷாம் கிருதே நமஸ்காரஹ. ஸ்ரீ ராம குணானுபவம் என்கிற இந்த அபூர்வமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஸ்ரீமான் ரங்கராஜன் நரசிம்மன் சுவாமி அவர்களுக்கும் அவர் தம் குழுவினருக்கும் முதற்கண் அடியேன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ராம குணங்களை ஒரே ஒரு வித்வான் எடுத்துண்டு 16 குணங்களை ஒரு சப்தாகம் மாதிரி ஒரு வாரம் பேசுறது தான் வழக்கம். இதுதான் முதல் முறையா சென்னையில அதுவும் இப்படி ஒரு உபன்யாச மேலா ஏற்பாடாயிருக்கு. பல வித்வான்கள் சேர்ந்து பெரியோர்கள் பலர் சேர்ந்து ராமகுணங்களை கோஷ்டியா அனுபவிக்கிறது அப்படிங்கிறது பொதுவா நமக்கு லௌகீகத்துல எந்த சௌக்கியமும் கொஞ்சம் உழைத்தா முயற்சி பண்ணினா கிடைச்சிடும். பாரமார்த்திகத்துல எம்பெருமான் பகவான் கூட கிடைச்சிடுவார். ஆனா சத்சங்கம்ங்கிறது ரொம்ப துர்லபம். சத்சங்கம் அவ்வளவு எளிதில் கிடைச்சிடாது. அப்படி ஒரு சத்சங்க லாபத்தை ஸ்ரீவே ரங்கராஜ நரசிம்மன் சுவாமி இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதனால முதற்கண் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீராமபிரானுடைய 16 திருக்கல்யாண குணங்களில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு குணம் ஜித குரோதகா. ஜித குரோதகான்னா கோபத்தை வென்றவர் அப்படின்னு அர்த்தம். பொதுவா பகவானை நாம பல வார்த்தைகள்ல சொல்றோம். கடவுள், இறைவன், தலைவன், சுவாமி, எம்பெருமான், பிரம்மம் அப்படின்னு பல பாஷைகள்ல பல வார்த்தைகளால கடவுளை தான் நாம சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த கடவுள், அந்த பகவான் இருக்காரே, அவரை எதை கொண்டு நாம புரிந்து கொள்வது? ஏன்னா இப்ப கலியில நிறைய பேர்கள் தங்களை கடவுளர்கள்னு சொல்லிக்கிறார்கள், அவதாரங்கள்னு சொல்லிக்கிறார்கள். எதை கொண்டு இவர் தான் கடவுள் அப்படின்னு நாம நிச்சயம் பண்றது? நிறைய அதிசய செயல்கள், நிறைய மேஜிக்ஸ் யாரு பண்றாரோ அவர் தான் கடவுளா அப்படின்னு பார்த்தா மேஜிஷியன் கூட மேஜிக் பண்ணுவான். மகாபாரதத்துல துரியோதனன் கூட மேஜிக் பண்ணுவான் நிறையா. அப்போ மேஜிக் பண்றதை வச்சு ஒருத்தர கடவுள்னு சொல்ல முடியாது. சித்தர்கள்லாம் நிறைய சித்து வேலைகள் பண்றா. அப்போ அதிசய செயல்கள் செய்யறத வச்சு ஒருவரை கடவுள்னு சொல்ல முடியாது. சரி, வருங்காலத்தை முன்கூட்டியே ஒருத்தர் சொல்றார் அப்படின்னா, பின்னாடி வரப்போறத முன்கூட்டியே சொல்றார், இங்கேயே இருந்துட்டு பக்கத்து ஊர்ல என்ன நடக்கிறதுன்னு ஒருத்தர் சொல்றார், அப்போ அவரை கடவுள்னு சொல்லலாமா அப்படின்னா, ஒரு தேர்ந்த ஜோசியக்காரர் கூட இதை சொல்லிடுவார். நல்ல ஜோசியத்துல திறமை இருக்கிறவர் வருங்காலத்தை முன்கூட்டியே சொல்லிடுவார். அப்போ இதை வச்சும் கடவுளை நாம புரிஞ்சுக்க முடியாது. எல்லா வியாதிகளையும் தீர்த்து வைக்கிறவர் கடவுளா? இப்பெல்லாம் என்ன சொல்றா, ஒரு சேர், அந்த சேர்ல உட்காந்தீங்கன்னா உங்க உடல் வியாதிகள்லாம் தீந்துடும். ஒரு சீப்பு, அந்த சீப்பால தலைவாரிண்டா உங்க தலைவியாதிகள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நிறைய பேர்கள் இப்பெல்லாம் சொல்றா, பிரச்சாரம் பண்றார்கள். அப்போ எல்லா வியாதிகளையும் தீர்த்து வைக்கிறவர் தான் கடவுளா அப்படின்னு கேட்டா, அதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல மருத்துவரே போதும் அதுக்கு. அதை வச்சு நாம கடவுளை புரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை, புரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் செய்யறவர் கடவுள் இல்லை. அப்போ நிஜமாவே பகவான் அவதாரம் பண்ணிருக்கான்னா, எதை கொண்டு இவர் பகவான், இவர் தான் தெய்வம்னு நாம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் 2 அடையாளங்களை சொல்லுகிறது. அதற்கு உபய லிங்கம் அப்படின்னு பெயர். என்ன அந்த 2 அடையாளங்கள்? அகிலஹேய பிரத்யநீகத்துவம், கல்யாணைக தானத்துவம். இந்த 2 யார்கிட்ட இருக்கோ அவர் தான் கடவுள். வேற எதை வச்சும் இவர் தான் கடவுள்னு நாம நிர்ணயம் பண்ண முடியாது. அதிசய செயல்கள், மாய செயல்கள், வருங்காலத்தை முன்கூட்டியே சொல்றது, வியாதிகளை எல்லாம் தீர்க்கிறது, இதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்கா? இந்த 2 குணங்களும் யார்கிட்ட இருக்கோ அவர் தான் கடவுள். இதற்கு அர்த்தம் என்ன? எல்லா தீய குணங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருப்பவர், எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பவர் எவரோ அவரே கடவுள், அவரே பிரம்மம். இதுதான் வைணவ மரபு கடவுளை காட்டி தரும் வழி. இதை கொண்டு நீ கடவுளை புரிஞ்சுக்கோ. அதுவும் இப்ப கலி, நிறைய பேர்கள் தங்களை கடவுள் கடவுள்னு சொல்லுவா. எதை வச்சு புரிஞ்சுக்கிறதுன்னா, இது 2 யார்கிட்ட இருக்கோ அவரே கடவுள். பை பிராக்டிஸ் இது இருக்கக்கூடாது, இயல்பா இருக்கணும், சுவாபாவிகமா அவருக்கு இதெல்லாம் இருக்கணும். அது யார் இடத்துல இருந்ததுன்னா, ஸ்ரீ ராமபிரான் இடத்துல இருந்தது. அவருக்கு இதெல்லாம் இயற்கையா அவர் இடத்துல இருந்தது. எல்லா ஹேய குணங்களுக்கும், எல்லா தீய குணங்களுக்கும் எதிர்த்தட்டாக அவர் இருந்தார்.
எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக அவர் இருந்தார். காத்தாலேருந்து அந்த கல்யாண குணங்களை தான் பேசி பேசி தீர்க்கிறோம், பேசி முடிக்க முடியல. அப்போ கல்யாண குணக்கடலாக பெருமாள் இருந்திருக்கார். இவருக்கு 16 குணங்கள் தானான்னு கேட்டா எண்ணற்ற குணங்கள் அவருக்கு. ஆனா நமக்கு அனுபவ போக்கியத்துக்காக வால்மீகி ராமாயணம் ஒரு 16 குணங்களை காட்டி கொடுக்கறது. இப்போ ஒரு கல்யாணத்துல ஒரு தாம்பாளம் நிறைய கல்கண்ட கொண்டு வருவா, அப்படியே ரெண்டு கையாலையும் ரெண்டு பிடிச்சபடி நாம அள்ள மாட்டோம், ஒரு 4 எடுத்துப்போம். ஏன்னா அவ்வளவுதான் நம்மளால சாப்பிட முடியும், ஒரு 4 எடுத்து வாயில போட்டுப்போம். அது மாதிரி ராமருடைய குணங்கள் எண்ணற்றவை, ஆனா நமக்கு அனுபவிக்கிறதுக்கு சக்தி வேணுமே. இந்த 16 நமக்கு இங்க நமக்கு அதிகாரிகள் கிடைக்க மாட்டேங்கிறான், நமக்கு அனுபவிக்க சக்தி வேணும் இல்லையா, அதனால இந்த 16 தேர்ந்தெடுத்து வால்மீகி பகவான் கொடுத்திருக்கார். இப்போ இதுல ரொம்ப முக்கியமான குணம் ராமருக்கு ஜிதக்ரோதகா. ஏன் இது ரொம்ப முக்கியமான குணம்னா, ராம பிரான் அப்படின்னாலே கருணாமூர்த்தி, யாரை கேட்டாலும் சொல்லுவா ராமர்னாலே அப்படியே ரொம்ப இறக்கப்பட்டுடுவர். ரிபூனாமபி வத்சலகா, எதிரிகள்கிட்ட கூட இறக்கப்படக்கூடியவர். நிராயுத பாணியா நின்னா இன்று போய் நாளை வான்னு அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார். அப்படி இருக்கக்கூடியவர் கருணாமூர்த்தி. ஆனா இந்த கருணைக்கு அடிப்படை என்னன்னா சினத்தை வென்றவராக இருக்கணும். ஏன்னா நம்ம மேல கோபம் வந்ததுன்னா பெருமாளுக்கு கருணை எப்படி ஏற்படும்? ஒரு அம்மாக்கே நம்ம மேல குழந்தைகள் மேல கோபம் வந்ததுன்னா அப்புறம் எங்கேயும் அங்க கருணை ஏற்படும்? அப்புறம் எப்படி நம்ம குற்றங்களை பொறுத்துக்கணும்னு தோணும்? நம்ம மேல எப்படி அன்பு ஏற்படும்? அப்போ இந்த முக்கியமான குணங்களுக்கெல்லாம் அடிப்படையே ஜிதக்ரோதனா இருக்கிறது தான். நம்ம இடத்துல உள்ள அபச்சாரங்களை பார்க்காம பொறுத்துக்கிறதுனாலதான் அவர் கருணாமூர்த்தியா இருக்கார், அவர் பொறுமைசாலியா இருக்கார், அவர் அன்பனா இருக்கார். அப்போ இவ்வளவு பின்னாடி சொல்லப்படக்கூடிய இவ்வளவு குணங்களுக்கும் அடிப்படை ஹேத்துங்கிறதே இந்த ஜிதக்ரோதகாங்கிற குணம்தான். அதனால இது ரொம்ப முக்கியமான குணம். ஜிதக்ரோதகா அப்படின்னா சினத்தை வென்றவன், சினமே இல்லாதவன்னு சொல்ல முடியாது. ஜித அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். சினமே இல்லாதவன்னு சொல்லணும்னா நிஷ்க்ரோதகான்னு சொல்லணும். சினமே இல்லாதவன் இங்க சொல்லல, ஜிதக்ரோதகா சினத்தை வென்றவன், சினத்தை கட்டுப்படுத்தியவன், சினத்தை தனக்கு தன் வசத்தில் கொண்டிருப்பவன், அதுதான் ஜிதக்ரோதகா. இந்த ஜிதக்ரோதகாங்கிற குணம் ராமாயணத்துல பல இடங்கள்ல தென்படுகிறது ராமபிரான் இடத்துல. இருந்தாலும் அவகாசத்துக்கு ஏத்த மாதிரி ஓரிரு இடங்களை மட்டும் அனுபவிப்போம். முதல்ல கைகேயி 2 வரங்களை தசரதர் இடத்துல இருந்து பிடிவாதமா வாங்கிட்டான். 3 ஹட்டங்கள் சொல்றது சாஸ்திரம். அந்த 3 பேர்கள்ட்ட 3 ஹட்டங்களை என்ன பண்ணினாலும் மாத்த முடியாது. பாலஹட்டம், ஸ்திரீஹட்டம், ராஜஹட்டம். குழந்தைகள்லாம் ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா அழுதே சாதிச்சிடும். லேடிஸ் நாங்கெல்லாம் இருக்கோமே, பட்டுப்புடவை, இந்த பட்டுப்புடவை வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டா என்ன விலையா இருந்தாலும் பிடிவாதம் பண்ணி அதை சாதிச்சிருவோம். ஸ்திரீஹட்டம், ஸ்திரீஹட்டத்தை மாத்த முடியாது. அப்படிதான் எங்களுடைய டிசைனே, அப்படிதான். அதனால ஸ்திரீஹட்டத்தை மாத்த முடியாது. ராஜஹட்டம், ராஜாக்கள் ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா சட்டம் நிறைவேற்றுவார்கள். நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதெல்லாம் தெரியாது, சட்டம் நிறைவேற்றுவார்கள். பிடிக்கலன்னா தர்ணா பண்ணிட்டு நம்மளே ஓய வேண்டியதுதான். அவர்கள் அதை வாபஸ் பண்ண மாட்டார்கள். அதனால ராஜஹட்டத்தையும் மாத்த முடியாது. ஸ்திரீஹட்டம், பாலஹட்டம் இதெல்லாம் மாத்த முடியாது. இங்க கைகேயின் இடத்துல அப்படி ஒரு ஸ்திரீஹட்டம், அந்த ஸ்திரீஹட்டத்தினால அந்த வரத்தை தசரதர் இடத்துல இருந்து 2 வரத்தை பிடிவாதமா வாங்கி சாதிச்சுட்டான். முதல் நாள் தசரத சக்கரவர்த்தி கூப்பிட்டு உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லியிருக்கார். மறுநாள் கைகேயி கூப்பிட்டு உனக்கு பட்டாபிஷேகமும் கிடையாது, நீ நாட்டுல இருக்கவும் கூடாது, உன்னை நாடு கடத்தியாச்சு, நீ காட்டுக்கு போ அப்படின்னுட்டான் கைகேயி. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யாருக்கா இருந்தாலும் 2 ஃபீலிங் வரும். ஒன்னு ஆத்திரம் வரும், இல்லைன்னா அழுக வரும். இது 2 தான் வரும். கையால் ஆகாதவனா இருந்தா அழுக வரும், கொஞ்சம் பலசாலியா இருந்தா ஆத்திரம் வரும். ஆனா ராமபிரானுக்கு இது 2 வரல. ரொம்ப அழகா அந்த சூழ்நிலைய அவர் கையாள்கிறார். ஏன்னா சுகதுக்கே சமயக்கிருத்வா லாபா லாபௌ ஜெயா ஜெயவ், பின்னாடி கண்ணபிரான் கீதையில சொல்ல போறான் அடுத்த அவதாரத்துல. ஆனா முன்னையே ராமர் அதை வாழ்ந்து காட்டுறார். வாழ்க்கைன்னா எல்லாம் தான் வரும், சுகம் துக்கம், மானம் அவமானம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, ஏற்றம் இரக்கம், அப்படி எல்லாம் தான் வரும். வாழ்க்கைன்னா அப்படியே கோடு போட்டாப்புல போயின்னு இருக்காது, அது அதுல அப்படி மேடு பள்ளங்கள் வரத்தான் செய்யும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் இருக்கும். அதுக்காக தளர்ந்துடக்கூடாது, அழவும் கூடாது, இடிஞ்சு போய் உட்காந்து ஆத்திரப்பட்டு அப்படியும் பண்ணக்கூடாது. அது அப்படியே அழகா இப்படிதானா அதை அப்படியே ஏத்துப்போம், டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ், அப்படியே அதை எடுத்துருவோம் அப்படின்னு அழகா ராமபிரான் அந்த சூழ்நிலையை ரொம்ப
அழகா நாசூக்கா கையாள்றார். அந்த இடத்த கம்பன் அப்படியே அந்த நேரத்துல ராமபிரானுடைய திருமுக மண்டலத்தை படம் பிடித்து காட்டுறார். அன்றளர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா அப்படிங்கிறார். அது வரைக்கும் செந்தாமரை செந்தாமரைன்னு சொல்லி வந்தார். இப்போ இந்த சந்தர்ப்பத்தை என்ன சொல்றதுன்னு தெரியாம செந்தாமரையே இது வென்றெடுத்து இப்போ இந்த நேரத்து திருமுக மண்டலம் அப்படின்னு அப்படியே போட்டோ எடுத்து காட்டுறார் நமக்கு கம்பர் வார்த்தைகளாலேயே. அது போல அந்த நேரத்துல குரோதத்துக்கு வசமாயிடாம சினத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு பெருமாள் கிளம்பிடுறார். ஆகட்டும், மன்னவன் பணி என்றாகில் நும் பணி மறுப்பனோ அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறார். பொதுவா இந்த இடத்துல அது வரையிலும் பொறுமையா இருந்த லக்ஷ்மண சுவாமி வெளியில வந்து அடுத்தடுத்த சர்க்கங்கள்ல பார்த்தா கடும் கோபம் கொள்றார். தசரத ஜெயிலே போட்டுடலாம், தசரதர் சிறையில அடைச்சு நாம மேல நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம்லாம் நிறைய கத்துக்கத்துன்னு கத்துறார். ஆனா அப்ப கூட ராமபிரான் கோபம் கொள்ளல. ஏன்னா இது ஒரு விதமான துரோகம், வஞ்சனை. நேத்தி உனக்கு ஹானர் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உனக்கு ஹானரும் கிடையாது, நீ ஊர்லயே இருக்க கூடாது, கிளம்பி போன்னு சொன்னா இது பெரிய வஞ்சனை, துரோகம். ஆனா ராமபிரான் இது அப்படியே ஜிதக்ரோதன் அப்படின்னு காட்டுறார். இந்த இடத்துல லக்ஷ்மண சுவாமிக்கு கூட கோபம் வர்றது. ஆனால் ஸ்ரீ ராமபிரான் கோபத்தை அடையாம, கோபத்துக்கு வசமாகாம, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அடுத்தது மேல என்ன நடக்கணுமோ வனவாச யாத்திரைன்னு அதுக்கு புறப்படுறார். அந்த அத்தியாயம் அத்தோட சம்பூர்ணம். அப்படிதான் அடுத்த அத்தியாயத்துக்கு போயிடுறது ராமாயணம். அது போல ஏன்னா பெருமாள் அப்படி சுலபமா அதை எடுத்துட்டார். வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும், மனிதனா பிறந்துட்டா எனக்கே இப்படிதாங்கும் போது உங்களுக்கு எல்லாம் இதுதான் பாடம் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். அடுத்ததாக இன்னொரு இடம், வாளியினால ஏற்பட்ட கஷ்டங்கள்ல இருந்து நான் உனக்கு அபயம் கொடுக்கறேன் அப்படின்னு சுக்ரீவன் இடத்துல ராமபிரான் வாக்கு தரார். சுக்ரீவ சக்கியம் கிஷ்கிந்தா காண்டத்துல அங்க வாலி படுத்தின பாட்டையெல்லாம் சுக்ரீவன் சொல்லி புலம்புறான் ராமபிரான் இடத்துல. அப்போ அங்கேயே சொல்லிட்டார் மா சுச்சகா, பின்னாடி கண்ணன் சொல்றத ராமபிரானே சொல்லிட்டார், கவலைப்படாத, நான் உனக்கு அபயம் கொடுக்கறேன், உன்னை காப்பாத்துறேன், வாலியின் இடத்துல இருந்து உன்னை மீட்டு உன்னை சௌக்கியமா வாழ வைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றார். இந்த சுக்ரீவனுக்கு நம்பிக்கையே வரல. சுக்ரீவன் என்ன நினைக்கிறான், இவரும் பொண்டாட்டியை இழந்துட்டார், நானும் பொண்டாட்டியை இழந்துட்டேன், இவரும் நாடு நகரங்களை எழுந்துட்டார், நானும் நாடு நகரங்களை எழுந்துட்டேன், இவருக்கும் பேச்சு துணைக்கு கூட ஒரு ஆள் லக்ஷ்மணர் இருக்கார், எனக்கு பேச்சு துணைக்கு கூட ஒரு ஆள் ஹனுமார் இருக்கார், அவரு நானும் ஜோடி, இவர் போய் என்ன காப்பாத்துவாரா அப்படின்னு நினைச்சுக்கிறான் சுக்ரீவன். ஏன்னா அவ்வளவுதான் நம்பிக்கை அவனுக்கு, நம்பிக்கை வரல. உடனே நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணினா நீ நம்புவப்பா அப்படின்னு கேக்குறார் ராமர். அப்போ சுக்ரீவன் சொல்றான், வாலி எப்பேற்பட்ட பலசாலி தெரியுமா, அவனை போய் வதம் பண்ணி எனக்கு நீங்க நன்னா வாழ வைக்கிறேன்னு அபயம் கொடுக்குறீங்களே, அவன் எப்பேற்பட்ட பலசாலி தெரியுமா, துந்துபின்னு ஒரு அசுரன், எரும மாடு மாதிரி இருப்பான், எரும மாடு ரூபத்திலேயே இருந்தான், நல்ல கொழுத்த அசுரன், அவனோட பெரிய யுத்தமே பண்ணி கடைசியில ஒரு குத்து விட்டு அவனை கொலையும் பண்ணி அப்படியே அந்த எரும மாடு ரூபமா இருந்த அசுரனை சுழட்டி ஆகாசத்துல தூக்கி வீசி அடிச்சான் வாலி. அந்த துந்துமியினோட எலும்பு கூடு இந்தோ இங்க கிடக்கு, இன்னமும் கிடக்கு அப்படின்ன உடனே பெருமாள் என்ன பண்றார், தன்னுடைய கால் கட்ட விரலால ஒரு எத்து எத்தறார். அந்த எலும்பு கூடு 10 யோஜன தூரத்துக்கு அப்பால் போய் விழறது, ரொம்ப பல கிலோமீட்டர் தள்ளி போய் விழறது. பரவாயில்லையே, இப்படி ஒரு சின்னதா ஒரு லேசா கால் கட்ட விரலால ஒரு எத்துதான் எத்தினார், அவ்வளவு தூரம் போயிடுதே அப்படின்னு இவனுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அப்போ இவன் என்ன லாஜிக் சொல்றான், வாலி இத பண்ணும்போது அவன் ஒரு மனுஷனா நல்ல குண்டனா இருந்தான், மேலும் அவன் இறந்து போய் எப்பவுமே டெட் பாடி ரொம்ப கணக்கும், அந்த கனமான பாடியவே அவன் எடுத்து ஒத்த கையால ஆகாசத்துல சுழட்டி வீசி எரிஞ்சிருக்கான், மேலும் அப்ப வாலி ரொம்ப நாள் யுத்தம் பண்ணி களைச்சு போய் வேற இருந்தான். ஆனா நீங்களோ நல்ல தெம்பா இருக்கீங்கோ, இப்ப ஒன்னும் நீங்க யுத்தம் பண்ணல, நல்ல பூர்ண பலத்தோட தெம்பா இருக்கீங்கோ, களைச்சு போகல, மேலும் நீங்க எலும்பும் கூடுமா போயிட்டா இந்த துந்துபியதான் நீங்க பல கிலோமீட்டர் தள்ளி தூக்கி வீசி எரிஞ்சிருக்கீங்கோ, இதுல என்ன அதிசயம் இருக்கு அப்படிங்கிறான். நம்பல. உடனே யாருக்குமே ஒரு நல்ல வீரர்களுக்கு எது அசிங்கம் எது அவமானம் அப்படின்னா அவ வீரத்தை சந்தேகப்பட்டா ரொம்ப பரிபவமா போயிடும். அந்த வீரர்களுக்கெல்லாம் உபன்யாசகர்களுக்கு டைம் சீக்கிரம் முடிச்சுக்கோங்கன்னு சொல்றது மாதிரி அது மாதிரி வீரர்களுக்கு வீரத்தை சந்தேகப்பட்டா ரொம்ப அவமானமா போயிடும். அப்ப யாருமே என்ன சொல்லுவா, நீ நம்பி நான் நம்பி நம்பாத போனா போ, அப்படி என்ன வந்தது உனக்கு நான் பண்ணணும்னு அப்படின்னு தான் யாருமே அங்க சொல்லுவா. ஆனா பெருமாள் அப்படி சொல்லல, ஏன்னா அந்த கோபம் தான் வரணும் அங்க எல்லாருக்கும், அந்த கோபம் தான் வரணும் நியாயமா. ஆனா அவர் கோபம் வந்தா கூட அதை கண்ட்ரோல் பண்ணிடுறார், அதை வந்து அதை தன்னை மீறி அதை போக விடல. உடனே அவர் என்ன பண்றார், அவ்வளவுதானே உனக்கு நம்பிக்கை வரணும்னா நான் என்ன பண்ணணும்,
பாலி என்ன பண்ணுவான், ஒரே வில்லே இல்லாம வெறும் ஒரு அம்ப இப்படி ஒரு இப்படி எய்திடுவான், தூக்கி வீசி எறிவான். அது ஒரு ஆச்சா மரத்தை அப்படியே தொலை போட்டுடும். வெறும்னா இப்படி வீசி எறிஞ்சான்னா ஒரு ஆச்சா மரத்தை தொலை போடும், சால விருட்சம் அதை தொலை போடும். உங்களால பண்ண முடியுமா? உடனே ராமர் என்ன பண்ணார், அது ஏழு சால விருட்சமா இருந்தது, இவர் காலால அதனுடைய வேற ஒரு அழுத்த அழுத்தினார், கோணல் மணலா இருந்தது, நேரா ஒரே நேர்கோட்டுல அவ்வளவு ஏழு மரமும் வந்து நின்னுது. ஒரே பானம் போட்டு ஏழு மரத்தையும் அந்த ஒரே பானத்தால தொலை போட்டு காமிச்சிட்டார். அப்புறம்தான் இவனுக்கு லேசா ஒரு நம்பிக்கை வருது, பரவாயில்ல உங்களுக்கும் ஏதோ தோல் பலம் இருக்கு. புனரா நின்ற மரமேள் அன்று எய்த ஒருவில் வளவாவோன்னு ஆழ்வார்கள்லாம் இந்த வைபவத்துல அவ்வளவு ஈடுபடுறார்கள். ஏழு சால விருட்சத்தை தொலை போட்ட வைபவத்துல ஒவ்வொரு ஆழ்வாரும் இதை பாடுறார். இப்படி ஒரு வீரனுடைய சக்திய சந்தேகப்படும் போது கோபப்படாம அவமானப்படாம ஆனா அவனுக்கு நம்பிக்கை உண்டாக்குறதுக்காக எல்லா காரியத்தையும் பண்ணி காட்டுறார். அதுவும் ராமபிரான ஆச்சார சீலர், அவர்கிட்ட போய் ஒரு எலும்பு கூட தத்தி காமி, நீ வந்து மரத்தை தொலை போட்டு காமி இப்படின்னு எல்லாம் அவர் அவர் அவருடைய திருநாமத்தை அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாங்கதோபிவா எஸ்மரே புண்டரீகாட்சம் சுபாகி அபியந்தர சுச்சிகின்னு எவர் திருநாமத்தை சொன்னா உள்ளும் புறமும் பவித்ரமாவோமோ அவர்கிட்டயே போய் எலும்பு கூட தத்தி காமின்னு இவன் கேட்டான். அப்போ இவன் இடத்துல பெருமாள் ஜிதக்ரோதனா நடந்துட்டார், கோபப்படல. அப்போ இந்த இடத்த பார்த்துட்டு பெரியவாச்சான் பிள்ளைங்கிற ஒரு மகாபுருஷர், வைணவ உரையாசிரியர், 4000 வியாக்கியானம் பண்ணவர் அவர் ஒருவர் தான். அவர் அழகா ஒரு வார்த்தை சொல்றார், தன்னுடைய சக்தியில் ஐயப்பட்டவர்களை அவர்களிடத்திலே சினம் கொள்ளாம சமாதானப்படுத்தி அவர்களுடைய அதிசங்கையை அவநம்பிக்கை அவநம்பிக்கையை வேறறுத்து நட்புறவை நிலைநாட்டிய பெருவீரன் நம்முடைய ராமபிரான். இவரை அன்றி கற்கத்தகுந்த விஷயம் உள்ளதோ? ராமாயணத்துல நாம கத்துக்கணும்னா இது போல குணங்களை எல்லாம் எடுத்து விஸ்தாரமா பேசி இதைதான் நாம கத்துக்கணும். நம்ம அசாரம் அல்பசாரம்னு வேண்டாததையெல்லாம் நோண்டக்கூடாது. இது போல இது பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், இது அடியன் வார்த்தை இல்லை, அவர் சொல்றது. இது போல ஒரு உயர்ந்த மகாகுணத்தை ராமரை தவிர வேற யார்கிட்டையாவது பார்க்க முடியுமா? கோபத்தை ஜெயிச்சு அவனுக்கு இருந்த அவநம்பிக்கையை போக்கி தான் கோபப்படாம கோபத்துக்கு வசமாகாம சினம் கொள்ளாம அவன் கேட்டதையெல்லாம் செஞ்சு அவனுக்கு அபயம் கொடுத்து அவனை சௌக்கியமா வாழ வைக்கிறாரே, இப்பேற்பட்ட சுவாமி நமக்கு கிடைப்பாரா? கிடைச்சிருக்கும் போது நாம ஹிருதயத்தை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி அவர் விஷயமான குணத்துல ஈடுபடாம நாம ஏதோ கோணாமானான்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா அது சரியா? இதெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளை கேட்கிறார். அந்த வியாக்கியானம் அப்படி இருக்கு. மூணாவதா ஒரு இடம் ஜிதக்ரோதகா அப்படின்னு வால்மீகி ராமாயணம் காட்டுறது. வாலி வதம் பண்ணி பெருமாள் அந்த வாலி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதிலை எல்லாம் சொல்லி அவனுக்கும் ஒரு சத்கதியை கொடுத்து சுக்ரீவ பட்டாபிஷேகம் பண்ணி சுக்ரீவனை நன்னா சௌக்கியமா வாழ வச்சுட்டார். அப்போ சொல்றார் சுக்ரீவன்ட்ட, நீ இவ்வளவு நாளா வாழ்க்கையில படாத பாடுபட்டுட்ட, இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்ல, பந்துக்கள் கூட இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, நாடு நகரம் இல்லாம எங்கேயோ மரத்தடியிலையும் பாறையிலையும் உட்காந்து வாழ்ந்துண்டு, அதனால போரும் உன் கஷ்டம் இனிமே உனக்கு வேண்டாம், இப்ப உனக்கு ராஜ்யம் கிடைச்சிருத்து, உன் மனைவி மக்களோட சௌக்கியமா நீ இரு, இப்ப மழைக்காலம் வந்துருது, 4 போட்டோம், அப்புறம் சீதையை தேடிக்கலாம், 4 கழிச்சு நீ வா அப்படின்னு சொல்லிடுறார். இப்படி வாழ வச்சுட்டு இவர் பொண்டாட்டி அங்க எங்கேயோ பரிதவிச்சுன்னு இருக்கா, இந்த நேரத்துல நான் தான் உனக்கு ஒரு ஃபேவர் பண்ணிட்டேன் இல்லையா, இப்ப நீ உடனே எனக்கு வா பண்றதுக்கு அப்படின்னு கேட்காம நீ நன்னா இரு, ஒரு 4 வாழ்க்கை அனுபவிச்சுட்டு வான்னு சொல்றதே இப்படி ஒரு தெய்வம் அப்படின்னு நினைச்சுண்டு 4 எப்படா முடிய போறதுன்னு பரதன் மாதிரி காத்துன்னு இருந்து இவன் ஓடி வந்திருக்கணும் சுக்ரீவன், ஆனா வரல. இந்த புது செல்போனை பார்த்தா எல்லாம் எப்படி அதுலயே மக்னமாகி உட்கார்றோமோ அது மாதிரி இவனுக்கு கிடைச்ச வாழ்க்கையில மயங்கி போய் இவன் உட்காந்துட்டான். 4 ஆச்சு, அப்புறம் நாட்கள் ஓடுறது, இவன் வந்த பாடா இல்ல, அந்த சுக போகங்கள்லயே மயங்கி அதுலயே தெளிச்சுண்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ லக்ஷ்மணருக்கு மகா கோபம் வர்றது, லக்ஷ்மணர் அனுப்புறார் ராமரே, பயங்கர கோபத்தோட தான் போறார் லக்ஷ்மணர். அப்புறம் தாரைய அனுப்பிச்சு சமாதானப்படுத்தி உடனே சுக்ரீவனையும் வரவழைச்சுட்டு கூட்டின்னு வந்துடுறார் லக்ஷ்மண சுவாமி. லக்ஷ்மணருக்கு கோபம் வந்ததே, சுக்ரீவனை பார்த்த உடனே ராமருக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கணும், ஆனா வரல. எப்படி இருந்தா என்ன, அவன் என்னுடைய நண்பன், என்னுடைய சகா, அவன் சௌக்கியமா இருக்கான் இல்லையா, அது போறோம், அவன் சௌக்கியமா இருந்தான் இவ்வளவு நாளா, அது போறோம், இதோ இப்ப வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறாராம். ஜிதக்ரோதனா இருக்கார் அந்த இடத்துல, கோபத்தை வென்றவராக இருக்கார், கோபத்தை காட்டல. லக்ஷ்மணர் காட்டினாரே, இவர் கொஞ்சமானும் காட்டலாமேனா இவர் காட்டல, ஆனா ஒரே ஒரு அறிவுரை மட்டும் சொல்றார் அவர் இடத்துல சுக்ரீவன் இடத்துல. இப்படி தர்மம் அர்த்தம் காமம் அப்படின்னு அது அதுக்கு நேரம் கொடுக்கணும், அது அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி அதை அனுபவிக்கணும். தர்மத்தையும் அர்த்தத்தையும் விட்டுட்டு பொழுதனைக்கும் காமத்திலேயே மூழ்கின்னு இருக்கிற ஒருத்தன் மரத்தினுடைய கிளை உச்சியில படுத்துட்டு தூங்குறவன் மாதிரி எப்ப வேணா விழுந்து அடிபடலாம்.
இன்னைக்கு தேதிக்கு காமம்ங்கிற இடத்துல செல்ஃபோன் தான் வச்சுக்கணும். அதை அதுக்கு நேரம் ஒதுக்கி அனுபவிக்கணும். நேரமே கொடுக்காம நாம பொழுதுனிக்கும் இதுலயே உட்காந்துட்டு இருந்தா இதே வார்த்தை தான், ராமர் வார்த்தை தான் நமக்கும். மரத்தினுடைய கிளையில உட்காந்து தூங்குறவனை போல எப்ப வேணா அடிபடலாம். ஏன்னா இன்னைக்கு செல்போன்ல மூழ்கி போய் தீர்த்தம் குடிக்கிறதுக்கு கூட மறந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஆப்னு வச்சுக்கிறா. அது ஞாபகப்படுத்துறது, நீ தீர்த்தம் குடிக்கிற நேரம் வந்துருது சாப்பிடுன்னு. அப்போ ராமர் சொன்ன இந்த வார்த்தை, அவர் காலத்துல அவர் காமத்துல மூழ்கி போனா எல்லாரும், அதனால அதை சொன்னார். இப்போ மொபைல்ல மூழ்கி போறதுனால இதுதான் எடுத்துக்க வேண்டியிருக்கு அந்த இடத்துல. அப்படி அந்த நேரத்துல கோபப்படாம ஸ்ரீ ராமபிரான் சுக்ரீவனுக்கு அழகான அறிவுரைகள்லாம் எல்லா காலத்திலையும் பயன்படுறது போல சொல்லி ஜித குரோதகா அப்படிங்கிறத காட்டுறார். சரி, ஒரு வீரனுக்கு கோபம் இருக்கணும், கோபம் வேணும், தேவை. ஏன்னா அவர் அப்புறம் எப்படி அவன் யுத்தம் பண்ணுவான் அப்படிங்கிறச்சு ஜித குரோதகா எல்லா இடத்துலயும் இவருக்கு பொருந்துமா அப்படின்னா, சாஸ்திரம் என்ன சொல்றது, தண்டனைக்கு உரியவன் இடத்துல கோபம் வருவதுதான் நற்பண்பு. தண்டனைக்குரியவன்கிட்ட மட்டும்தான் கோபம் வரணும், இஷ்டத்துக்கு எல்லார்ட்டையும் வரக்கூடாது. அப்படி தண்டனைக்குரியவன் இடத்துல சினம் வந்ததுன்னா அது நல்ல பண்பு. அப்ப கூட ராமர் என்ன பண்றாராம், யுத்தத்துல ஒரு வளையல எடுத்து இப்படி மாட்டிக்கிறது மாதிரி கோபத்தை வரவழைச்சுக்கிறார். கோபத்தை தன்னிடத்துல குரோதம் ஆகாரய தீவிரம் அப்படிங்கிறார் வால்மீகி. கோபத்தை ஏறிட்டுக்கிறாராம் தன் மேல, அப்பதான் யுத்தம் பண்ணி அவனை வெல்ல முடியும். தன் விஷயத்துல பாகவத அபச்சாரம் ஒருத்தன் பட்டான்னா, ராவணன் ஹனுமார் அடிக்கிறான், பாகவத அபச்சாரம் பட்டுட்டா குரோதஸ்ய வசமே இவான் அப்படிங்கிறார். குரோதத்துக்கு அப்பதான் தான் வசம் ஆகிறார், கோபத்துக்கு அப்பதான் தான் வசம் ஆயிடுறார் ராமர். பாகவத அபச்சாரம் பட்டா மட்டும்தான் இந்த விஷயம் நமக்கு ஒத்து வராது, ஜித குரோதகான்னு அவர் இடத்துல சொல்ல முடியல. பாகவத அபச்சாரம் படாம தன்னிடத்துல அபச்சாரப்பட்டா கூட அவர் அவ்வளவு கோபப்படுறது இல்லை. அதனால ஜித குரோதகாங்கிறத பல இடங்கள்ல வால்மீகி ராமாயணம் காட்டி தர்றது. இப்படி ராமபிரானுடைய ஒரு உத்தம குணம் இது. மத்த குணங்கள்லாம் நம்மளால அபியாசம் பெருசா பண்ண முடியாது. ஏன்னா இப்போ சர்வபூதேஷு கோஹிதஹான்னு இருக்கு, எல்லா உயிர்களும் இன்புற்றி இருக்கணும்னு நினைக்கணும், அதுதான் சர்வபூதேஷு கோஹிதஹா. நம்ம ஒரு கொசு கடிச்சா அடிக்காம இருப்போமா? கொசுவை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணிட்டு ராத்திரி சயனிச்சுக்கிறோம். அப்போ சர்வபூதேஷு கோஹிதகாலாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது, குறைஞ்சபட்சம் ஒரு கொசு விஷயத்துல கூட பண்ண முடியாது, ஒரு கரப்பாம்பூச்சி அடிக்காம இருப்போமா? அதனால அது பிராக்டிக்கலா சாத்தியம் இல்லை நமக்கு. அதெல்லாம் பெருமாளுக்குன்னு உண்டான குணம், தெய்வ குணம், அதெல்லாம் நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியாது. சதைக பிரிய தர்சனகா, எப்ப பார்த்தாலும் கண்ணுக்கும் மனத்துக்கும் இனிமையாக இருப்பது. அவரவர் ஸ்பௌஸுக்கு குறைஞ்சபட்சம் கடைசி வரைக்கும் அப்படி இருக்கோமா? மனசாட்சியை கேட்டுக்கணும், அவரவர் ஸ்பௌஸுக்கு அவரவர் கண்ணுக்கும் மனசுக்கும் கல்யாணம் ஆன நாள் தொடங்கி கடைசி நாள் வரைக்கும் இருக்க முடியறதா? நான் இன்னைக்கு ஆத்துல ரகல பண்ணி விடல, மனசாட்சியை கேட்டு பார்த்துக்கோங்க. அதனால இதெல்லாம் நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஆனா ஜித குரோதகான்னா நம்ம பண்ணலாம், பண்ணணும், நம்மளால பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு நடக்கிற ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஜித குரோதகா இல்லாதனாலதான். அதனால இந்த ஜித குரோதகாவையாவது நாம கொஞ்சம் அட்லீஸ்ட் ரோட்ல டிராவல் பண்ணும் போதாவது அபியாசம் பண்ணலாம். வண்டி ஓட்டும் போது மட்டுமாவது நான் ஜித குரோதனா இருப்பேன். போற வர்றவாளுக்கெல்லாம் அஷ்டோத்தரம் வசவு அஷ்டோத்தரம் பாடிட்டு போக வேண்டியது, வண்டி ஓட்டுறவாள்லாம் ஒரே திட்டு எல்லாம் முன்னையும் பின்னையும் வர்றவாளுக்கு. அப்படி இல்லாம அந்த நேரத்துலயாவது நான் கோபத்தை என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன புள்ளியில இருந்து ஆரம்பிச்சா அது பெருசா நம்மளை நடத்தின்னு போகும். வள்ளுவர் என்ன சொல்றார், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஒருத்தன் தனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிருந்தான்னா சினத்தை கட்டுப்படுத்த அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுதான் தனக்கு தானே பண்ணிக்கிற நன்மை. அப்படி பண்ணலைன்னா அந்த சினமே ஒரு நாள் அவனை அழிச்சிடும். அதனால புலன் அடக்கத்துல வாயையும் மன அடக்கத்துல கோபத்தையும் எவன் கட்டுப்படுத்துகிறானோ அவனும் ராமபிரான போல ஜித குரோதனாக திகழ்வான். இப்படி இப்பேற்பட்ட இந்த ராம குணங்கள் அனைவருக்கும் உயர்ந்த சிந்தனைகளை பெருக வேணுமாக பிரார்த்தித்து தலை கட்டுகிறேன். ஸ்ரீ ராமார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீராம்.